வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் சரவெடி சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சமையலை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது கேழ்வரகு இனிப்பான கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க போவோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க. இப்போ கேழ்வரகு சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள்னு பார்க்க போகிறோம். கேழ்வரகில் வந்து இரும்பு சக்தி இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வள்ளி எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சிறுதானிய வகை வந்து மாவு வந்து சத்துண்ண மாவை கொடுக்குறோம். இதில் வந்து கேவரில் வந்து மாவு வந்து கூழ் மாதிரி காசி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாங்க. இது வந்து நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துதுங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலும்பு தேய்மானத்தை வந்து தடுக்குதுங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல் உணவு வந்து இந்த கேழ்வரகு தாங்க. இப்போது இதில் பார்த்திங்களானா கேழ்வரகுல வந்து அடை செய்கிறோம், களி செய்கிறோம், கூழ் செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்களான்னா கேழ்வரகுளை இனிப்பான கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க போவோம். இப்போ வானல் வைக்கிறோம் நம்ம. இது பார்த்திங்களானா வந்து கேவர் மாவை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். கேவர் மாவை வறுக்கிறதுக்கு வந்து நான் நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவில் சேர்த்துனுக்குறேன்ப்பா. இப்போ மாவு வந்து நான் ரெண்டு கப் எடுத்துக்க போகிறேன். இது பார்த்திங்களான்னா தீ வந்து ஸ்லோவாக இருக்கணும், தீ ஸ்லோவிலே இருக்கணும். அதாவது தீயாமல் மாவை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் நம்ம. இவ்வளோ ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் வறுத்துக்கணும்னா போதும். அவ்வளோதான். இப்போ இறக்கி போகிறோம். இறக்கி வேறு பிளேட்டில் நம்ம மாற்றி கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். வெல்லும் பாவு செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்களான்னா நான் வந்து ஒரு கப் அளவில் வந்து வெல்லும் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுன்னு இருக்கேன். நான் அதை சேர்த்துக்கிறேன்ப்பா. இதில் பார்த்திங்களான்னா வெல்லும் மறையிற வழியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கினா போதும், ஜாஸ்தி தண்ணி சேர்த்துக்க தேவையில்ல. அவ்வளோதான்ப்பா, வெல்லு மறைஞ்சால் போதும். ஏலக்காவை இதில் வந்து பொடிசாக நசுக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம நசுக்கிறதுக்கு ரொம்ப இப்போது பாவு இருக்குது பார்த்தீங்களா, பாவு கொதிக்கிறதுலே சேர்த்துக்கோம்னா வாசனை ஒன்று கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அதிலே சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொதிக்கட்டும்பா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பி பதம் இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, பாவு மட்டும் ரெடியானால் போதும். இது தாங்க பாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் நம்ம, இந்த பாவு வந்து இதில் பார்த்தீங்களான்னா சின்ன சின்ன கல்லுங்க மண் எதனா இருக்கும், அதனால் வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறத. அவ்வளோதான்ப்பா, பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கி அவ்வளோதான்ப்பா, இறக்கி போகிறோம். பார்த்தீங்களா நான் வந்து தேங்காவை வந்து துருவி வச்சுருக்கேன் நான் ஒரு அரைக்கப்பு அளவு. இப்போது அந்த மாவில் சேர்த்துக்க போகிறேன், நான் சேர்த்து கலரிக்க போகிறேன். இது தேங்காவை சேர்த்துக்கணும்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்பா. இது நல்லா கலரிக்குவோம். இப்போ நம்ம வடிகட்டின பாவு வந்து இதில் சேர்த்துக்கிறோம்பா. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க, ஏன்னா வந்து கொலகொலன் ஆகிடும். அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இது போல் பிசைஞ்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆற விடுங்க. ஆற விட்டு நம்ம பிடிச்சோம்னா உருண்டை வந்து நம்ம பிடிக்கிற மாதிரி கொழுக்கட்டை கரெக்டாக வருங்க. இது போல் வந்து கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சுப்பா. இப்போது நம்ம பிடிக்க போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னா பிடிச்சிக்கலாம். இந்த பாருங்கள்,
இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இட்லி குண்டாவில் வச்சு கொழுக்கட்டையாக வேகடிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம்பா. இதில் பார்த்தா அந்த ஆவிரி வரதுக்கோசரம் ஒரு சொம்பு அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம்பா. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இட்லி இதை வைக்கிறோம்பா. இதில் வந்து அந்த கொழுக்கட்டையை நம்ம வைக்க போகிறோம். இப்போ கொழுக்கட்டையா இப்போ இதை மூடி விட்றோம்பா. மூடி விட்டு ஒரு கால் மணி நேரம் இருந்துச்சுன்னா போதும். வச்சு ஒரு கால் மணி நேரம் கழித்து திறந்தோம்னா சரியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு, பார்ப்போம். வா, இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், இவ்வளோ கலராக இருக்கு. வா, சுட சுடாக இருக்கு. அவ்வளோதான்பா, இறக்கிடுவோம். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இது போல் நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குங்க, சுட சுட நெய் வசம் நல்லா இருக்குது, இனிப்பும் கரெக்டாக இருக்குது. இது போல் வீட்டில் சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே, பாய். சமையல வீட்டில் நீங்கள் சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.